Next train to airport. In the night has come and the land is dark and the moon is the only light we'll see. வெல்கம் டு ரிசர்வியோ விலாஸ். நாங்க எங்க இருக்கோம்னா ஏர்போர்ட்ல இருக்கோம். நாங்க ஆல்ரெடி வந்துட்டோங்க. நம்ம பையன் ஒருத்த வரணும், அவனுக்காக தான் வெயிட்டிங்க. நம்ம மோகன் கிஷோர் வந்து யார பார்த்தாலும் அவனை பார்த்த மாதிரி, அவன் யாருன்னா அவன் லாம்பர்ட் தான், வேற யாரும் இல்லை. அவனை பார்த்த மாதிரி நான் சொன்ன என்ன சொன்னா, எல்லாருக்குமே வந்து தெரியும் போது அவன் மட்டும் கூட்டத்துல தனியாக நடந்து வர்றதே ஒரு வேற லெவல்ல இருக்கும். நாங்க காட்டுற பாருங்க, வரும்போது நாங்க காட்டுறோம் எப்படி வரான்னு மட்டும் காட்டுற பாருங்க. ஃப்ரெண்ட்ஸா நான் சொன்னல, ஒருத்தர் வருவாருன்னு சொல்லிட்டு ஒரு ஷேப்பான வந்து அவர் வந்துருக்காரு பாருங்க, காட்டுறாருங்க அவர். ஃப்ரெண்ட்ஸ் அதோ ஒரு ஷேப்பான வந்து வராரு பாருங்க, அப்படி வாங்கி வாங்கி நடந்து வராரு பாருங்க அவர் தான். எப்படி வாங்கி வாங்கி அப்படி அதை பாருங்க பாருங்க, அந்த ஷேப்பை பாருங்க 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 பாருங்க, அந்த வாங்கி நடக்கிறது போடா போடா அவருக்கு பாருங்க, பின்னாடி பாருங்க அந்த ஷேப்பை. வணக்கம் எவ்ரிபடி, சென்னை ஏர்போர்ட் வந்தாச்சு. மூக்க முகன் இருக்கிறான் இந்த பசங்க ரெண்டு பேரும் பார்த்த வேலையில சாப்பிடல. நீங்க வந்து தெளிவா பாத்திருப்பீங்க, நான் ஒன்னு சொன்னேன் வீடியோல. என்ன சொன்னா, ஒருத்த மட்டும் தனியா தெரியுவான் வரும்போதுன்ட்டு, அதுவும் தலை சரியிடும் வரையும். அந்த வீடியோ வந்துட்டே இருக்கு உங்களுக்காக. இல்ல நான் வித்தியாசமா இருக்கானோ இல்ல இவனுங்க வித்தியாசமா இருக்கானுங்க, எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கேன். சும்மா இருங்கடா, நான் இங்க இருந்து டைரக்டா பெங்களூர் வந்திருக்கேன். வீடியோ பாக்குற நீங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க, அது எப்படி இருந்துச்சு எப்படி இருந்துச்சு. ஜிங்கிச்சுக்கா ஜிங்கிச்சுக்கா ஜிங்கிச்சுக்கான்னு இருந்தது. நான் அது வீடியோ இல்ல, டைரக்டா ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட்ல இருந்து பெங்களூர் வர வேண்டிய என்ன, நைட்டு ஃபுல்லா சென்னை வர வச்சு காலையில ஒண்ணுமே சாப்பிடாம மறுபடியும் டைரக்டா அப்படியே சும்மா நீ சும்மா அவசரமா அப்படியே எனக்கு கொட்டு வந்து சாப்பாடு கூட கொடுக்காம இங்க மறுபடியும் எனக்கு ஏசியில உட்கார வச்சிருக்காங்க. பசிந்து 10 மணிக்கு தான் பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்கும் போல, 10 மணிக்கு கிடைக்குமான்றது டவுட்டா இருக்கு. நீங்க பாக்குற வேலையை பார்த்தா பசிக்குதுரா எனக்கு. திரும்ப சொல்லுங்க. போர்டிங் பாஸ் பார்த்து பண்ணணும், கேட் நம்பர்லாம் போட்டாங்க, இன்னும் கூப்பிடலாம். ஃப்ளைட்டே வரல ரன்வேக்கு. ஃப்ளைட்டே வந்து இந்த ஃப்ளைட்டு கேன்சல் ஆயிடுமா, அதுக்கப்புறம் நம்மளுக்கு விண்டோ சீட் கிடைக்குமா, நம்மளுக்கு ஃபோர் கொடுப்பாங்களா, நெக்ஸ்ட் ஃப்ளைட்டுக்கு என்ன பண்றதுன்னு பேசுறான். போகும்போதே அபசகுனமா பேசுறேன் கூட, நம்ம எப்படி டிராவல் பண்ணுவோம். இருந்தாலும் நான் பாவம் இல்ல, இன்னும் சாப்பிடாம வந்திருக்கேன்ல. ஃப்ளைட்ல வந்துட்டோம், புகை புகையா வந்துதான். இல்ல இதெல்லாம் இட்லி கடையை திறந்த மாதிரி புகையா வந்து ஆவி பறக்கும் சமையல் போட்டிருக்காங்க. அதுதான் நாங்க என்ன நினைச்சோம், என்னடா இது புகை புகையா இட்லி இட்லி. வெல்கம் டு ரிசர்வியோ வ்ளாக்ஸ். ஆனா நம்மளுக்கு ரெண்டு விண்டோ சீட். ஏய் சார், என்னோட லேப்டாப் எடுங்க சார், கொஞ்சம் ஒர்க் இருக்கு, எடிட்டிங் முடிச்சுட்டு அப்டேட் பண்ண. ஒரு மனுஷன் போய் பேசலாம்,
ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? அப்புறம் டைட்டஸ் சொல்லுங்க, உங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ இது ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஓ, நான் என்ன பண்ணோம், சரி ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால நான் என்ன பண்ணனா, சரி பார்த்துனே இருந்தேன் சூடு எரிச்சு சரி ஒரு மாதிரி காதை அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் நல்லா இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல் பா. இது ஆர்டியோட A320 ஏர் பஸ் ஓகே தான், சின்ன ஏர் பஸ் தான், ரொம்ப நல்லா இருக்கு, நீட்டாக கிளீனாக இருந்துச்சு, அடிக்கடி காதை அணிக்கிற மாதிரி இருக்கு, ஆனால் ரொம்ப நல்லா இருக்கு. நாங்கள் ரெண்டு பேரும் வீடியோ எடுத்துருந்தோம், ஒருத்தர் ஒரு வீடியோ எடுத்துட்டு பாருங்க என்னென்ன ட்ராமா பண்ணுறது மட்டும் பாருங்க. அவன் என்ன சீன்னா, இப்போ அவர் தூங்குற மாதிரி நடிக்கணுமா, நாங்கள் வந்து வீடியோ எடுக்கணுமா? வாந்தி வருமா? ஃப்ளைட்ல டிராவல் பண்ணா வாந்தி வராது? இல்ல, அதுக்குதான் இந்த கவர் எடுத்துட்டு என்னடா இது கவர் அப்படின்னு கேட்டான். ஓகே, எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க, சாப்பிட்டு வரேன். என்ன